இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை இன்றைக்கு புனித லசால் நகரத்தினுடைய ஜான் பேப்டிஸ்ட் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. நவீன காலத்தினுடைய கல்வியின் தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து 17வது நூற்றாண்டில் பிரான்ஸ் தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்கார பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவர் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். சிறு வயதிலிருந்தே ஒழுக்கத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்கிய இவர் சிறு வயதிலேயிருந்தே ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் இவருக்கான மிக ஆடம்பரமான பிறந்தநாள் கொண்டாட்டம் வெளியே தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் இவர் தனி அறைக்கு சென்று தன்னுடைய பாட்டி இடத்துல புனிதர்களுடைய வாழ்வை கேட்பதிலும் அதை பற்றி தியானிப்பதிலும் நேரத்தை செலவிட்டார் என்றும், ஆடம்பரத்தை விரும்பாத ஏழைகளை அன்பு செய்த ஒரு அழகான புனிதர் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இவருடைய பக்தியையும் ஒழுக்கத்தையும் கண்ட இவருடைய பெற்றோர்கள் இவர் சிறு வயதிலேயே குருவாக மாற வேண்டும் என்கிற ஒரு ஆசையை வெளிப்படுத்தியதால் அதற்கான கல்வியை கொடுக்கிறார்கள். பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இவருடைய வாழ்வினுடைய நோக்கம் எல்லாமே இறை வார்த்தையை அறிவிப்பதிலும் ஏழைகளுக்கு உதவி செய்வதிலும் கல்வியை இல்லாதவருக்கு கொடுப்பதிலும் கல்வியை ஏழை எளியவர்களுக்கு அதுவும் குறிப்பாக கத்தோலிக்க கல்வி முறையை எல்லோருக்கும் கொடுப்பதிலுமே இவருடைய வாழ்க்கையை செலவிட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இவர் வந்து மாணவர்களுடைய ஆசிரியர்களுடைய தலைமை ஆசிரியர்களுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் இதற்காகவே ஒரு கல்வி முறையை உருவாக்கி கல்விதான் ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வர முடியும் என்பதை உணர்ந்து நல்ல கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர் பயிற்சி பள்ளியை ஆரம்பித்ததாகவும், அதற்கு பிறகு எல்லோருக்கும் கல்வி தாய்மொழியில் கொடுக்கப்பட வேண்டும், அப்படி தாய்மொழியில் கொடுக்கப்பட்டால்தான் அந்த குழந்தைகள் அறிவில் வளர்வார்கள், வாழ்க்கையில் மேம்பாடு அடைவார்கள் என்று தாய்மொழி கல்வியை ஊக்குவித்தவர் இந்த புனித லசால் நகரத்தினுடைய ஜான் பேப்டிஸ்ட். பிறகு எல்லா பங்குகளிலும் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் இருக்கிற பொழுது அந்த பங்குகள் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் இறை அச்சத்திலும் வளர்ந்து நல்ல குடிமக்களாக நல்ல கிறிஸ்தவர்களாக மாறுவார்கள் என்கிற எண்ணத்தோடு இவர் வாழ்க்கையில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் தான் இவரை நவீன காலத்தினுடைய கல்வியின் தந்தை அல்லது பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் கூட இந்த லசால் நகரத்து புனித ஜான் பேப்டிஸ்ட் அவர்களைப் போல வசதிகள் இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் இறை ஞானங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவை அனைத்தையுமே ஏழைகளுக்காகவும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்காக பயன்படுத்துகிற பொழுது, அதுவும் குறிப்பாக நம்மால் முடிந்த அளவு ஏழை எளிய மாணவ மாணவிகளுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு நம்மால் ஆன உதவிகளை செய்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய முயற்சியை இறைவன் ஆசிர்வதிப்பார். இவருடைய சபை கிறிஸ்தவ பள்ளிகளின் சகோதர சபை என்பது உலகம் முழுவதும் பறந்து விரிந்து பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும் இவர்களுடைய கல்வி பணி சமுதாய மேம்பாட்டிற்காகவும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் பயன்படவும் இறைவன் இவர்களை ஆசிர்வதிக்கும்படியாய் இந்த லசால் நகரத்தினுடைய புனித ஜான் பேப்டிஸ்ட் அவருடைய சபைக்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, ஒரு இடத்துல ஒரு யானை ஒன்று இருந்ததாம். அந்த யானையை பற்றி எதுவுமே தெரியாத பார்வையற்ற ஒரு 5 நபர்களை அந்த இடத்திற்கு அழைத்து சென்று இந்த யானையை பரிசோதிக்க சொன்னார்களாம். முதலில் சென்ற நபர் அந்த யானையினுடைய வயிற்று பகுதியை தடவி பார்த்துவிட்டு திரும்ப வந்து, யானை என்பது ஒரு நீண்ட சுவரை போல இருக்கும் அப்படி என்று சொன்னாராம். அதற்கு பிறகு இன்னும் ஒரு பார்வை குறைபாடு உள்ள ஒரு நண்பர் சென்று யானையினுடைய அந்த காது பகுதியை தொட்டு பார்த்துவிட்டு, யானை என்பது ஒரு பெரிய முரம் போல இருக்கும் அப்படி என்று சொன்னாராம். அதற்கு பிறகு 3வது நபர் அந்த யானையினுடைய கால்களில் ஒன்றை தொட்டு, யானை என்பது மிகப்பெரிய ஒரு கல் தூண் போல இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு பிறகு 4வது நபர் சென்று யானையினுடைய தும்பிக்கையை தடவி பார்த்துவிட்டு, யானை என்பது ஒரு மிகப்பெரிய தண்ணீர் குழாய் போல இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு பிறகு கடைசியாக சென்றவர் யானையினுடைய வால் பகுதியை
தடவி பார்த்துவிட்டு, யானை என்பது ஒரு சின்ன துடப்பம் போல இருக்கும் அப்படி என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இந்த பார்வை குறைபாடு உள்ளவர்கள் யானையினுடைய ஒரு பகுதியை மட்டுமே பரிசோதித்து விட்டு யானை இப்படித்தான் இருக்கும் அப்படி என்று தங்களுக்குள்ளே நினைத்து கொண்டு அதுதான் சரியானது என்று விளக்கத்தை சொன்னார்கள் என்று ஒரு கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நிகழ்ச்சியை நான் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய யாவே, ஆபிரகாம் என்று அழைக்கப்படுகிற நீர் இனிமேல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் அப்படி என்று, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எவ்வாறு நிறைவேறும் என்பதை பற்றி தான் முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் பொருட்டாக நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு பரிசேயர்களிடத்திலும் சதுசேயர்களிடத்திலும், என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் அல்லது அதற்கு கீழ்ப்படிந்து நடப்போர் சாக மாட்டார்கள் அப்படி என்கிற ஒரு வார்த்தைக்கு, அதற்கு பிறகு இயேசுவை நம்பாத பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்கிறோம். இதில் நாம் கருத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது, என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் அதற்கு கீழ்ப்படிந்து நடப்போர் சாக மாட்டார்கள், நிலைவாழ்வை பெறுவார்கள் என்கிற ஒரு கருத்தை தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, கடந்த ஒரு வார காலமாக ஆண்டவராகிய இயேசுவுக்கும் அங்கே இருந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் 2-3 முறை தனக்கும் தன்னுடைய தந்தைக்கும் இருக்கிற ஒரு அன்புறவை வெளிப்படுத்துகிற விதமாக தன்னை பற்றியும் தன்னுடைய தந்தையாகிய இறைவனை பற்றியும் பேசி கொண்டிருக்கிறார். தந்தையை பற்றி தனக்கு இருக்கிற ஒரு நுண் அறிவை பற்றி தான் பேசுகிறார். தந்தையை தான் அறிந்ததால் தான், தந்தையை தான் அன்பு செய்வதால் தான், தந்தைக்கு தான் கீழ்ப்படிவதால் தான் இந்த உலகத்திற்கு தான் வந்தேன், இந்த உலகத்தில் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை நிறைவேற்றுகிறேன், திரும்பவும் தந்தையிடத்தில் நான் திரும்ப செல்வேன், தந்தையை பற்றி எனக்கு தெரியும், தந்தை என்னை அறிவார் அப்படி என்று, தந்தைக்கும் அவருக்கும் உள்ள ஒரு அந்த அன்பு உறவையும், தந்தையை பற்றி அவர் எவ்வளவுக்கு ஞானம் உள்ளவராய் தெரிந்தவராய் உணர்ந்தவராய் இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியைத்தான் கடந்த இந்த நாட்களில் நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். நமக்கு தந்தையாகிய இறைவனை பற்றி தெரியுமா? நமக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையாக தெரியுமா? இவர்தான் நம்முடைய தேவன், இவர்தான் நம்மை அன்பு செய்கிறவர், இவர்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவர், இவர்தான் நம்முடைய இன்ப துன்பங்களில் நமது அருகில் இருப்பவர், இவர்தான் பாவ நிலையில் இருக்கிற நம்மை தன்னுடைய திருத்துய இரத்தத்தால் மீட்டு கொண்டவர், இவர்தான் நமக்காக சிலுவையில் பாடுபட்டு கொல்லப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நம்மை மீட்டு கொண்டவர், இவர்தான் தூய ஆவியை இந்த உலகம் முடியும் வரையில் நம்மோடு இருக்க செய்து நம்மை வழி நடத்துகிறவர் என்கிற சாதாரண புரிதலும் சாதாரண ஞானமும் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த கடவுளை நாம் அறிந்திருக்கிறோமா? இந்த கடவுளுடைய நியமங்களுக்கு வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? இந்த கடவுளுடைய அன்பை சுவைத்திருக்கிறோமா என்கிற அடிப்படையான கேள்விகளைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து தருகின்றன. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பார்வையற்றவர்கள் அந்த யானையினுடைய முழு உருவத்தை அறிய முடியாது இருப்பது போல, பல நேரங்களில் நம்முடைய விசுவாசம் பார்வையற்ற ஒரு விசுவாசமாக இருக்கிறது, நமது விசுவாசம் ஒரு நிறைவேற்ற ஒரு விசுவாசமாக இருக்கிறது. ஜெபத்தில் நம்ம ஈடுபடுகிற பொழுது இறை வார்த்தையை கேட்பதற்கான ஞானத்தை நமக்கு கொடுப்பார். ஜெபத்தில் நம்ம ஈடுபடுகிற பொழுது கீழ்ப்படிதலுள்ள ஒரு பிள்ளைகளாக நமக்கு வாழ வழியை கற்றுத்தருவார். ஜெபத்தில் நம்ம ஈடுபடுகிற பொழுது இறை வார்த்தையை கேட்டு நிலை வாழ்வை பெறுகிற ஒரு வரத்தையும் இறைவன் நமக்கு தருவார். ஆகவே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து நிலை வாழ்வை பெற இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.